உமர் பின் அப்துல் அஜீஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வருகிறார்கள். இரவு நேரத்திலே குழந்தைகளை பார்க்க வருகிறார்கள். ஜனாதிபதி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? ஆடும் ஓனாயும் ஒரே மேட்டில் மேய்வதை கண்டோம். ஆடு ஓனாய்க்கு பயப்படாமல் ஒரே இடத்திலே மேய்ந்து திரிவதை கண்டோம். மிருகங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்திய காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே? உமர் இப்னு அப்துல்லாஹ்வுடைய காலத்தில் தான் இமாம்களில் அதிகமானுடைய கருத்து ஜகாத்தை கொடுப்பவர்கள் இருப்பார்கள், எடுப்பதற்கு யாரும் தகுதி இருக்க மாட்டார். எல்லாரும் வசதி உள்ளவர்கள் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி திரிவார்கள். யாருக்கு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று எடுப்பதற்கு வசதி இல்லை. எனக்கும் ஜக்காத்து கடமை, உங்களுக்கு தேவை என்று அவர் கேட்பார். அப்படி காலமும் உமர் பின் அப்துல் அஜீஸ் காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆட்சி, 99 ஆண்டு முதல் 101 ஹிஜ்ரி வரைக்கும். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு இரவு நேரத்தில் வருகிறார்கள். நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஏழ்மை தடை அல்ல, வறுமை தடை அல்ல, பணம் தடை அல்ல, அரசியல் தடை அல்ல, ஆட்சி தடை அல்ல, அழகு தடை அல்ல, தீனை பின்பற்றுவதற்கு. அதை வெற்றியும் அல்ல, தீன் இல்லாமல் வந்த பொழுது வீட்டில் மையத்து வீட்டில் அழுவது போன்று பிள்ளைகள் அழுகிறார்கள். வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். வீட்டு பணிப்பெண்ணிடம் கேட்டார்கள், பராமரிக்கக்கூடிய ஏன் என்னுடைய மகள்மார்கள் அழுகிறார்கள்? இல்லை கலீஃபா அவர்களே, இன்று இரவு சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் வெறும் பருப்பும் வெங்காயமும் அல்லது பருப்பும் வெள்ளை பூண்டும், வெள்ளை பூண்டும் பருப்பும் தான் சாப்பாடு. அதனால் தான் அதை சாப்பிட்டு விட்டு பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை வெள்ளை பூண்டு சாப்பிட்ட அந்த வாடை உங்களுக்கு விளங்காமல் இருக்கத்தான் வாயை பொத்திக் கொண்டு அழுகிறார்கள். ஜனாதிபதியுடைய வீட்டில் இரவு சாப்பாடு வெள்ளை பூண்டும் பருப்பும், ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, நமது காலத்தில் பான், அந்த காலத்தில் ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, உமர் பின் அப்துல் அஜீஸ் சொன்னார்கள், மகள்மார்களே, குழந்தைகளே, பிள்ளைகளே, உங்களை நான் சுகண்டியாக வாழ வைப்பது எனக்கு சிரமம் அல்ல, உங்களை ஆடம்பரமாக வாழ வைப்பது எனக்கு கஷ்டம் அல்ல. நான் ஜனாதிபதி, நான் நாடுகள் உங்களை பல 100 பவுன்களை போட்டு பார்க்கலாம். இதை தெளிவாக அவர்கள் சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறார்கள். நான் நாடினால் உங்களை நான் அலங்கரித்து பார்க்கலாம், நான் நாடினால் உங்களை சீமாட்டிகளாக வாழ வைக்கலாம், நான் நாடினால் உங்களை சொகுசாக வாழ வைக்கலாம். நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு அனுமதி தர வேண்டும், என்னோட ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஏகமனதாக ஒரு முடிவை செய்ய வேண்டும். நீங்கள் சுகண்டியாக வாழ்ந்து, நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து, நான் நரகம் போவதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? உங்களை ஆடம்பரமாக வாழ வைத்து உங்களுடைய தந்தையை நரகம் அனுப்ப தயாரா என்று கேட்டவுடன் ஏற்கனவே அழுத அழுகை பன்மடங்கு பெருகியது. தந்தையே, நாங்கள் இந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்கிறோம், உங்களை நரகத்துக்கு நாங்கள் போக விடமாட்டோம். பெண் குழந்தைகளை யார் பராமரிப்பாரோ, ஒழுக்கத்தோடு வளர்ப்பாரோ, அழகாக வளர்ப்பாரோ, ஒழுக்கம் பேணி வளர்ப்பாரோ, அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற ஹதீஸை இவர்கள் அமல் செய்கிறார்கள். குழந்தைகளை பராமரித்து அழகாக வளர்ப்பவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற நன்மாராயத்தை உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். சம்பவம் இத்தோடு நான் நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொல்கிறேன். ஒரு ஒரு பின்னால் உள்ள ஒரு இமாம் சொல்கிறார், அவருடைய பேர் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வரவில்லை, அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய மச்சானுடைய குடும்பம் ஹிஷாம் இபின் அப்துல் மலிக்குடைய குடும்பம், இவருடைய மனைவியின் சகோதரர், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், மன்னர் குடும்பம், இவர்களுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஏழ்மையோடு எளிமையோடு, ஏழ்மை என்பது அல்ல எளிமை, செல்வமாக வாழ முடியும், இருந்திருந்தாலும் சாதாரண வாழ்க்கை. தீன் தான் பெருசு, ஈமான் தான் பெருசு, அமல் பெருசு, தக்குவா பெருசு என்று வாழ்ந்தவர்கள். இறுதி முடிவை சொல்கிறேன், பரம்பரையுடைய முடிவை தான் நான் சொல்ல வருகிறேன். மௌத்துக்கு பின்னால் நம்முடைய பரம்பரை என்னவாகும்? வெறும் படிப்பையும் அறிவையும் பணத்தையும் காணி பூமியையும் சொத்துக்களையும் மாத்திரம், வாகனங்களை மாத்திரம் கொடுத்து விட்டு சென்றால் தொழுகை இல்லாத சொத்து, நோன்பில்லாத சொத்து, குரான் திலாவத்தில்லாத சொத்து, சதக்கா ஜகாத் இல்லாத சொத்து பரம்பரையை ஏழைகளாக அல்ல நஷ்டப்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கனிம நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம். சொல்கிறார் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கோடீஸ்வரர், இரண்டு பேருடைய மரணத்தின் அனந்தர சொத்துடைய பெருமதி அவர் சொல்கிறார். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் மரணிக்கிறார், மச்சான் மரணிக்கிறார்கள், ஜனாதிபதி மரணிக்கிறார்கள். அனந்தர சொத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? 9 தீனார்கள், 9 தீனார்கள்,
ஜனாதிபதியுடைய வராசத்து சொத்து. அதில் 4 தீனார் கஃபனுக்கும் கபருக்கும் செலவாகிவிட்டது. 5 தீனார் தான் பிள்ளைகளுக்கு. அலை திருகம் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் 11 பேர், பிள்ளைகள் 11 பேர், 5 தீனார் தான் சொத்து. ஒருவருக்கு 1 தீனார் கிடைக்கிறதா? அரை தீனார் கிடைத்தாலும் ஒருவர் மிஞ்சுகிறார். கண்ணியமானவர்களே, தீனை கொடுத்தால் குடிசையை விட்டு சென்றாலும் ஒரு ஒரு பேச்சு காணி இல்லாவிட்டாலும் கண்ணியமாக அல்ல வாழ வைப்பான், யாரிடம் கையேந்தாமல் வாழ வைப்பான். கௌரவமான குடும்பமாகவே அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுவாங்க. தீனை கொடுத்தால் பணம் இருப்பது தவறல்ல தீனோடு, படிப்பு இருப்பது தவறல்ல தீனோடு, செல்வம் இருப்பது கௌரவம் இருப்பது இது தவறல்ல, மார்க்கத்தோடு ஆன்மீகத்தோடு கண்ணியம் கூடும். கண்ணியமானவர்களே, ஒரே நாளில் அவருடைய சொத்தை பார்த்தால் மில்லியன் கணக்கு அனந்தர சொத்து, மில்லியன் கணக்கு தீனார் தங்க நாணயங்கள் ஹிஷாமுடைய விட்டு சென்றார். பிள்ளைகளுக்கு ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு சென்றார். மார்க்கத்துறையை கொடுக்கவில்லை, ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை. பிள்ளை வளர்ப்பை சுதந்திரமாக அமளிபாதத்தை பேணுதல் இல்லாத தொழுகையை பாலாக்கிய சொத்து பணம், அல்லாவை மறந்த பொருளாதாரம். என்ன தெரியுமா, ஒரு நாள் இருவருடைய 2 பிள்ளைகளை கண்டேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஒரு மகனை கண்டேன், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் மச்சான், இவருடைய மச்சானுடைய மகனை கண்டேன். ஒரே நாளில் கண்டேன், ஹிஷாமுடைய மகன் மக்களுக்கு மத்தியிலே எப்படி நிலைமை என்றால், கண்ணால் கண்டேன் என்று சொல்கிறார். அவர் கண்டார் சொல்கிறார், மக்களுக்கு மத்தியிலே அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கிலே அனந்தர சொத்தை விட்டு சென்றவருடைய பிள்ளை. மார்க்கத்துறையில் 0, மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லை, குரானுக்கும் குடும்பத்துக்கும் தூரம், தக்வாவுக்கும் இவர்களுக்கும் தொடர்பே கிடையாது, ஈமானுடைய வாடையும் கிடையாது, வெறும் சொத்தும் செல்வமும் பட்டமும் பதவியும். அப்படி வளர்த்த பிள்ளை பிச்சை கேட்கிறார் பாப்பாவுடைய மௌத்துக்கு பின்னால். இன்னும் சில நிகழ்வு வந்திருக்கிறது, ஒவ்வொரு பெரிய பெரிய மஸ்ஜிதுக்கு முன்னாலும் வெள்ளிக்கிழமைகளிலே 5 நேர தொழுகைகளிலே உட்கார்ந்து நின்று கொண்டு, என்னுடைய அப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய பெரியப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய சாச்சா கட்டிய பள்ளி, எங்களுக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்கள் என்று கேட்கக்கூடியதை பல பேர்கள் கண்டதாக சொல்கிறார்கள். அதே நாள் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய மகனை கண்டேன். எப்படி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், 5 தீனார்களில் 5 திருகங்களில் 11 பிள்ளைகளை விட்டு சென்ற அந்த ஈமானுள்ள தந்தை, அந்த ஈமானியத்தான தாய் வளர்த்த பிள்ளை, இளவரசியாக இருந்தும் தந்தைக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடும் அமலோடும் வளர்ந்து வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கிய அந்த தாயுடைய பிள்ளையில் 1 பிள்ளையை கண்டேன். ஒரே நாளில் 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வதை கண்டேன். ஒரு குதிரையுடைய விலை என்ன தெரியுமா? இந்த காலத்திலே ஒரு பெஜிர, ஒரு ஜீப், ஒரு பெரிய ஒரு என்ன உயர் ரக வாகனத்துடைய விலை குதிரை, 100 குதிரைகளுக்கு விலை மதித்து பாருங்கள். யார் இவர்கள்? தங்கை மௌத்தாகின்ற பொழுது தனக்கு அரை தீனார் கூட சொத்தை விட்டு செல்லாத குடும்பம். சொத்தை விட்டு செல்வது அல்ல பெருமை, தீனை கொடுத்து விட்டு போவது.